ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/3/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. அதிகாலை 12:04 பின்பு பிரதமை, இரவு 9:43 பின்பு துவிதியை ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் பூரம். அதிகாலை 1:59 பின்பு உத்தரம். நல்ல நேரம் காலை 7:30 8 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமி யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இன்றைய நல்ல நவகிரகங்களும் ராசி அதிபதியும் உங்களுக்கு ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு சாதகமாக இருக்கிறதுனால புதையல் யோகம் கிடைக்கிற யோகமாக ஒரு அம்சமாக ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அதிர்ஷ்டமாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் யோகம், இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் சிக்கல். இருந்தாலும் அந்த புதையல் யோகத்துக்கு உண்டான பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும், அல்லது தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் திடீர் யோகங்கள் ஒன்றுக்கு பல மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாககன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி சி. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரமும் அதற்கு மேலே ஆதாயமும் இந்த எண்ணால் அதிகரிக்கும். அரசியல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் ஓரளவு குறையும். நீதிமன்ற வழக்குகளில் நிலையான சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓடி. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாக இறைவனுடைய அனுகிரகமும் இறைவனுடைய சன்னதியில் வந்து பணியாற்றக்கூடிய அல்லது இறைவனுடைய சன்னதிக்கு நன்கொடை இறைவனுடைய சன்னதிக்கான திருப்பணிக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில திருப்பணிகளில் ஒரு சில சன்னிதானங்களில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சாதாரண கல்வியில் உள்ள மாணவர்கள் கூட உயர் கல்விக்கான உத்வேகம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். மத போதகராக உள்ளவர்களும் மாணவர்களும் இன்றைய நாளில் திடீர் திருப்பங்களையும் பெரிய பெரிய மதிப்புகளையும் சந்திக்க முடியும். மதிப்பு சிறப்பு கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் பொறுப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லையா, நல்லவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, நல்லவர்களுக்கும் காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்ணால் உருவாகும். தீராத கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வயது ஆனால் கூட யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்ணால் மிகுதியாகும். சிறிய வயதில் உள்ளவர்கள் வந்து தடுமாற்றம் இல்லாத தன்மானத்தோடு வாழக்கூடிய தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழலும் அதற்கான மனப்பக்குவமும் அதிகரிக்கும். அற்புதம்
விரதம் மிகுந்த இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியான வகையில் ஆதாயம் சேரக்கூடிய நல்ல நாள். பெண்களுடைய ஆலோசனையால் பெருவாரியான கௌரவம் அதிகரிக்கும். இழந்த தொழில், இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். மிதிவண்டி சம்பந்தப்பட்ட தயாரிப்பு, வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு, பித்தளை ஜாமான்கள் விற்பனையில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே ஏராளமான தன வரவுகளை சந்திக்கக்கூடிய, எதிர்பார்த்த தொழில் அமைப்பு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தோல்வியைக் கண்டு துவளாமலும் வெற்றியைக் கண்டு மயங்காமலும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PL. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய பிரபல்யமான நாள். பொதுவாகவே பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய வெற்றிகளையும் பெரிய தொழில் வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். போக்குவரத்து சம்பந்தப்பட்ட, டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில் உத்தியோகத்தில் பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாகாலேஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் IA. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள். சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் குரு பகவானுடைய சாதகமான சூழலும் இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். நேர்மையான வகையில் வந்து பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். காவல்துறை சம்பந்தப்பட்ட, நீதிமன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் KH. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சாதாரண தொழில்துறையில் உள்ளவர்கள் கூட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பிற சமூகத்தின் மூலமாக, பிற மதத்தின் மூலமாக பெரும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் கௌரவம் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்க வகையில், அரசாங்க ரீதியாக அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க, கடந்த காலங்களில் பணியை இழந்தவங்க மீண்டும் பணிக்கு சேரக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிஞ்சு கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SY. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நல்ல நாள். பொதுவாகவே தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அகல்விளக்கு செய்கிறவங்க, மண்பாண்டம் செய்கிறவங்க, மண் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், கண்ணாடி தொழிலில் உள்ளவர்களுக்கும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆராய்ந்து செயல்பட வேண்டிய இன்றைய நாளில் புத்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் TZ. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புகள் விலகக்கூடிய அருமையான நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நம்ம சில பேர் நினைப்போம் இல்லையா, உத்தியோகத்தில் நம்ம கூட பணிபுரியறவங்களை விட நமக்கு மட்டுமே அதிகமாக வேலை தர்றாங்களே, இது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் கண்டுகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்களுக்கு, அந்த மாதிரியான வேலைப்பளு அதிகமானவர்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய, நல்லதொரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். என்றைக்குமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்க தோத்து போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காதல், பாசம், தாய்மை என்ற உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் MS.
மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பக்குவமான நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். சாதாரணமாக கால்நடை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கோழி ஆடு மாடு சம்பந்தப்பட்ட ஆடு மாடு சம்பந்தப்பட்ட கால்நடைகள் விற்பனையில் உள்ளவங்க மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய எதிர்பார்த்த ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரேணுகாம்பாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் யூ ஓ. இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். ஆதித்ய பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே அன்பை வெளிப்படுத்தினால் கூட அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, தன்னுடைய குடும்பத்தில் கூட பாசம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த பாசத்தை வந்து நடிப்பாக காட்டாமல் பிடிப்பாக உண்மையாக பாசம் காட்டக்கூடிய இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பிரிண்ட் செய்து அதை வந்து பல்வேறு கோயில்களில் ஆன்மீக தலங்களில் வந்து நீங்கள் தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பல்வேறு விதமான பொருட்கள் அப்படிங்கிறத விட சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அந்த சிறு புத்தகத்தை வந்து வரக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதாவது இலவசமாக தான் கொடுக்கணும், அதற்காக காசெல்லாம் வாங்கக்கூடாது, அதுதான் தானம். தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத விட முன்பின் தெரியாதவர்களுக்கு முன்பின் தெரியாத தெய்வ சன்னதிகளில் இந்த மாதிரியான இந்த பிரிண்ட் செய்து காயத்ரி மந்திரம் பிரிண்ட் செய்த புத்தகத்தை வந்து சிறு புத்தகத்தை அந்த குறிப்பேடு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொடுக்கறது இன்னும் அதைவிட சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான தான தர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, திடீர்னு அரசியலில் செல்வாக்கு கொடுக்கும். அரசியலில் சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட திடீர்னு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சமையல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் சொல்கிறோம் இல்லையா, இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது, வேலை வாங்கி தருவதாக இருந்துகிட்டு இருக்கலாம், வேலைக்கான ஆலோசனை கொடுக்கலாம், அல்லது ஏற்கனவே வேலையில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்காக வந்து ஏதாவது அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பல வகைகள் தானம் செய்யலாம். நெருப்பிலேயே உடம்பை வந்து, அதாவது அதிகபட்ச நேரம் சமையல் அப்படிங்கிற தொழிலில் வந்து நெருப்பிலேயே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து உபகரணம், அது செருப்ப காலணியாக இருக்கலாம், அல்லது உடலில் போடக்கூடிய அங்கேயே இருந்து, அதாவது உடையாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது யூனிஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது அவங்க சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புல படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்களாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது சமையல் பாத்திரமாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை வந்து சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தானமாக கொடுக்கும் பொழுது அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கோயில் மற்றும் ஆன்மீக தலங்களில் வந்து இந்த மாதிரியான சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறதும் ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.